إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك اللهم صل وسلم على هذا النبي الكريم محمد وعلى آله وصحابته أحينا اللهم على سنته وأمتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله عباد الله قال تعالى وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون صدق الله العظيم அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் திருநாமத்தால் இந்த ஹுத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹுக்கே எல்லா புகழும் குறித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்டதிட்டங்களையே வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று கடைபிடித்து வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, மிகப்பெரிய உலக அற்புதமாக விளங்குவதுதான் அல்லாஹ்வுடைய கலாமான புனித அல் குர்ஆன். தி கிரேட்டஸ்ட் மிரக்கிள் ஆஃப் தி வேர்ல்ட். அல் குர்ஆனை மிஞ்சிய ஓர் அற்புதத்தை இந்த உலகிலே எவராலும் காண்பிக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது இறை தூதர்களை நபிமார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பிய போது அவர்களுடைய நுபுவத்துக்கும் ரிசாலத்துக்கும் சாட்சியாக சான்றாதாரமாக சில அற்புதங்களை வழங்கினான். இந்த வகையிலே நபி மூசா அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்து மக்கள் சூனியத்திலே புலமை பெற்றவர்களாக இருந்தார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய பாசையில் சூனிய பாசையில் பேசும் வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த அசாவையும் மற்றும் சில அற்புதங்களையும் கொடுத்தார். நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்து மக்கள் மருத்துவத்துறையிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய மருத்துவ பாசையிலே பேசி தன்னுடைய நுபுவத்தை ரிசாலத்தை நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு வேறு சில அற்புதங்களை கொடுத்தார். இவராலும் குணப்படுத்த முடியாத நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுத்தார். இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் இலக்கியத்துறையிலே அரபிக் லிட்ரேச்சர் அரபு மொழியிலே இலக்கியத்திலே புலமை பெற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய அந்த இலக்கிய பாசையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் ரிசாலத் அந்த மக்களுக்கு நிரூபிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கொடுத்த அற்புதம்தான் புனித அல் குர்ஆன். கியாமத் வரை இந்த அல் குர்ஆன் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய அற்புதமாக தொடர்ந்திருக்கும். பல வழிகளில்
வகைகளில் அல் குர்ஆன் ஒரு அற்புதமாக விளங்குகிறது. அல் குர்ஆனுடைய மொழிநடை அற்புதமானது, லிங்குவிஸ்டிக் மிரக்கிள் ஆஃப் த ஹோலி குர்ஆன். குர்ஆனுடைய மொழிநடை அற்புதமானது, குர்ஆனுடைய அறிவியல் அற்புதமும் குறிப்பிடத்தக்கது, சயின்டிபிக் மிரக்கிள் ஆஃப் த ஹோலி குர்ஆன். குர்ஆன் சொல்கின்ற கதைகள் சம்பவங்கள் அவையும் அற்புதமானவை. இவ்வாறு குர்ஆன் உடைய அற்புதத்தை பல கண்ணோட்டங்களில் நாம் பார்க்கலாம், பேசலாம். இன்றைய ஹுத்துபாவிலே ஒரு வித்தியாசமான குர்ஆனுடைய அற்புதத்தை, முதல் தரமான அற்புதம் என்று நாம் வர்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் எதிலும் எவரிலும் தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது, மனிதர்களிலும் சடப்பொருட்களிலும் அனைத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது புனித அல் குர்ஆன். இந்த வகையிலே அல் குர்ஆன் மிகப்பெரிய அற்புதமாக விளங்குகிறது. இம்பாக்ட் ஆஃப் த நோபல் குர்ஆன் அல்லது எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த குர்ஆன் என்று நாம் இதனை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக சொல்ல முடியும் என்று நினைக்கிறேன். அல் குர்ஆன் எவரிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும், எதிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும், மனிதனில் தாக்கத்தை ஏற்படுத்தும், தாவரத்தில் தாக்கத்தை அது ஏற்படுத்தும், மிருகத்திலும் அது ஏற்படுத்தும், உயிருள்ளவற்றிலும் அல் குர்ஆன் தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது, உயிர் இல்லாதவற்றிலும் இந்த அல் குர்ஆன் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சடப்பொருளில் கூட இந்த குர்ஆன் தாக்கம் செலுத்த வல்லது என்பதை அல் குர்ஆனே குறிப்பிடுகிறது. لو انزلنا هذا القران على جبل لرايته خاشعا متصدعا من خشيه الله இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி இருந்தால் அந்த மலை அல்லாஹ்வின் அச்சத்தின் காரணமாக நடுநடுங்கி பிளந்து போவதை நபியே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த குர்ஆன் ஒரு மலையின் மீது இறக்கப்பட்டிருந்தால் அந்த மலை கூட உசும்பிவிடும், நடுநடுங்கிவிடும், தூள் தூளாக போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு சாதாரண செடியிலே தாவரத்தில் கூட இந்த குர்ஆன் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. 5 கோதுமை செடிகள் நடப்பட்டன. முதலாவது கோதுமை செடிக்கு பக்கத்திலே அல் குர்ஆனுடைய ஆயத்துகள் ஒளிபரப்பப்பட்டன, தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டு வந்தன. அடுத்த செடிக்கு பக்கத்திலே சாதாரண அரபு மொழியில் அமைந்த வசனங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டன. 3 செடி சும்மா விடப்பட்டது. 4 செடிக்கு பக்கத்திலே இசை சங்கீதம் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டது. 5 செடிக்கு பக்கத்திலே அந்த செடியை ஏசுகின்ற, திட்டுகின்ற, தூசிக்கின்ற வசனங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டன. இந்த ஆய்வின் முடிவு எவ்வாறு அமைந்தது என்று பாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த செடி, இந்த செடி தூசிக்கப்பட்டதோ ஏசப்பட்டதோ தொடர்ந்து திட்டப்பட்டதோ அந்த செடி சில நாட்களிலே செத்து போய்விட்டது. அரபு மொழியை கேட்ட செடி, சும்மா விடப்பட்ட செடியை விட ஓரளவு வளர்ந்தது. இசையை கேட்டு வளர்ந்த செடி ஓரளவு புத்துணர்ச்சி பெற்று வளர்ந்தது. புனித அல் குர்ஆனுடைய ஆயத்துகளை தொடர்ந்து செவிமடுத்து வளர்ந்த செடி ஏனைய செடிகளோடு ஒப்பிடுகிற போது 70 விழுக்காடு 70% சிறந்த வளர்ச்சியை கண்டது. 2003 ஆண்டு அல்ஜசீரா தொலைக்காட்சி கூடாக இந்த ஆய்வுடைய முடிவுகள் கலந்துரையாடப்பட்டன. அல் குர்ஆனின் அற்புதம் தொடர்பான பல மாநாடுகளிலே இந்த ஆய்வுடைய முடிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டு அறிஞர்கள் மேதைகளுடைய அங்கீகாரம் இந்த ஆய்வின் முடிவுக்கு பெறப்பட்டது. அல்லாஹ்வுடைய நபியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த புனித அல் குர்ஆன் மனிதர்களுக்கு முன்னால் சடப்பொருட்களில் கூட தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது, மலையிலும்
தாவரத்திலும் செடியிலும் கொடியிலும் கூட அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்பதற்கு இதுவே போதுமான சான்றாதாரமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். மனிதர்களிலே கடந்த 1500 வருட காலமாக இந்த புனித அல்குர்ஆன் எப்படிப்பட்ட தாக்கத்தை இம்பாக்டை ஏற்படுத்தி வந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எதிரிகள், நபியை எதிர்த்தவர்கள், குர்ஆனை மறுத்தவர்கள், நிராகரித்தவர்கள், இஸ்லாத்தை தூஷித்தவர்கள் கூட குர்ஆனுடைய தாக்கத்திலிருந்து விடுபடவில்லை. அன்று மக்கத்து மண்ணிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கடுமையாக எதிர்த்த ஒரு பிரபலமான கவிஞர் இருந்தார். அவர் கவிஞர், ஒரு இலக்கியவாதி, ஒரு போயட். அவருடைய பேர் அல் வலீத் இப்னுல் முகீரா. அவர் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக குர்ஆனுடைய சில வசனங்களை செவிமடுக்கிறார், தன்னை மறக்கிறார், மெய்மறந்த நிலையில் சொல்கிறார், வல்லாஹி இன்ன லஹு லஹலாவா வ இன்ன அலைஹி லத்தலாவா வ இன்ன அலாஹு லமுஸ்மிர் வ இன்ன அஸ்ஃபலஹு லமுஃதிக் வ இன்னஹு யஅலு வ லா யுஅலா அலைஹி. செழிக்க முளைத்த மரமது மேற்பாகம், சுவைக்க இனிக்கும் கனியது கீழ்ப்பாகம், செவிக்கு தெவிட்டாத தேனது என்றும், விழிப்பார்வைக்கு விருந்தாகும் இன்பம், விஞ்சாது அதை எதுவும் என்றும். அந்த அல் வலீத் இப்னுல் முகீரா உடைய அந்த வாசகங்கள் இப்படி தமிழிலே கவிதா நடையிலே நமக்கு கிடைக்கிறது. அல் குர்ஆனினால் ஆகர்ஷிக்கப்பட்டார், தாக்கம் பெற்றார் அந்த முஷ்ரிக், அந்த பிரபல அரபுலக கவிஞன், நபியை எதிர்த்தவன், இஸ்லாத்தை நிராகரித்தவன் அல் வலீத் இப்னுல் முகீரா. உத்பா இப்னு ரபியா மற்றும் ஓர் குரைஷி குலத்தில் வாழ்ந்த நபியை நிராகரித்த ஒரு பிரபலமான கவிஞன், ஒரு இலக்கியவாதி. அவர் குர்ஆனுடைய சில வசனங்களை எதேச்சியாக செவிமடுத்து விட்டு சொன்னார், இந்த குர்ஆன் கவிதையும் அல்ல, மந்திரமும் அல்ல, சூனியமும் அல்ல, எதுவும் இல்லாத வேறுபட்ட ஒரு தனித்துவமான ஒன்றாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்றைய மக்கத்து மண்ணிலே முஷ்ரிக்குகள் குரைஷியர்கள் நபிக்கெதிராக மிகப்பெரிய யுத்த பிரகடனம் செய்திருந்தார்கள். ஆனாலும் இரவு நேரங்களிலே ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடுத்தவர் கண்டுகொள்ளாத வண்ணம் அல் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுவதை கேட்பதற்காக திருட்டுத்தனமாக போய் நிற்பார்கள். பலபோது இருவர் ஒரே நேரத்தில் குர்ஆன் ஓதப்படுவதை கேட்க போய் ஒருவரை ஒருவர் கண்டுகொள்வார். வெக்கத்தினால் இருவரும் இரண்டு திசைகளிலே ஓடிவிடுவார்கள். குர்ஆனை கேட்காமல் அவர்களுக்கு இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் அரபு இலக்கியத்திலே புலமை பெற்றவர்கள், அரபு மொழியின் ஆழத்தை புரிந்தவர்கள். இந்த அல் குர்ஆனுடைய வசன நடையை, இதனுடைய அந்த லிங்விஸ்டிக் மிரக்கலை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. எந்த அளவுக்கு என்றால், குர்ஆனுடைய வசனங்களை குரைஷி மக்கள் கேட்டால் நிச்சயமாக தாக்கம் அடைவார்கள், மாறுவார்கள், மாறிவிடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக குர்ஆனுடைய வசனங்களை கேட்க விடாத வண்ணம் தடுப்பதற்கே ஒரு கூட்டம் அங்கு மக்கத்து மண்ணிலே வேலை செய்து கொண்டிருந்தது. பலர் கூடி உடன்படிக்கை செய்து கொண்டார்கள், நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை செவிமடுப்பதில்லை, உடன்படிக்கை செய்து கொள்வோம் என்று உடன்படிக்கைகள் கூட செய்து கொண்டார்கள். என்றால் குர்ஆனுடைய வசனங்கள் காதில் விழுந்தால், அதனை செவிமடுத்து விட்டால், கேட்டால் நிச்சயமாக மாற்றம் வரும் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை கொய்துவிட்டுத்தான் இன்று வீடு திரும்புவேன் என்று திடசங்கற்பம் பூண்டு சென்றவர் உமர் இப்னு கத்தாப். எந்த அளவுக்கு இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரியாக இந்த உமர் இப்னு கத்தாப் இருந்தார் என்றால், அன்று மக்கத்து மக்கள் சொல்லிக் கொள்வார்களாம், லா யுஸ்லிமு உமர் வலவு அஸ்லம ஹிமாருல் கத்தாப், கத்தாபுடைய கழுதை இஸ்லாத்தை தழுவினாலும் இந்த உமர் இப்னு கத்தாப் என்றால் இஸ்லாத்தை தழுவ மாட்டார். இப்படி இஸ்லாத்துடைய மிகப்பெரிய எதிரியாக கருதப்பட்ட
உமரு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் குர்ஆனுடைய சில வசனங்களை எதேச்சையாக எதிர்பாராத விதமாக தன்னுடைய சகோதரியின் வீட்டில் கேட்டபோது அவரிலே ஒரு பெரிய வைப்ரேஷன், ஒரு அதிர்வு ஏற்படுகிறது. அது அவரிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அது ஒரு பாரடைம் ஷிஃப்டாக மாறுகிறது. விளைவு அந்த ஒரு அல் குர்ஆன் வசனங்கள் இந்த உமர் பின் கத்தாபை இஸ்லாத்தின் அணியில் கொண்டு வந்து சேர்க்கிறது. அத்துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி சில அல் குர்ஆனுடைய ஆயத்துகளை கேட்டு எதிரியாக இருந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழராக மாறுகிறார். பிற்பட்ட காலத்திலே பாக்தாத் நகரத்திலே ஒரு பிரபலமான கொள்ளை கோஷ்டியின் தலைவர் இருந்தார். அவருடைய பெயர் புதைல் இப்னு அய்யாத். இவராலும் மடக்க முடியாத, அடக்க முடியாத, கைது செய்ய முடியாத ஒரு மோசமான பிரபலமான கொள்ளை கோஷ்டியின் தலைவராக இருந்தவர் புதைல் இப்னு அய்யாத். தயவு சாட்சியம் இல்லாதவர், எந்த பாவத்தையும் செய்ய அஞ்சாதவர், எல்லா வகையான சமூக தீமைகளிலும் பாவங்களிலும் மூழ்கி கிடந்தவர் புதைல் இப்னு அய்யாத். இவருக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது, வினோதமான செய்தி. ஒரு காடு, அந்த காட்டிலே ஒரு குடிசை, அந்த குடிசைக்கு பக்கத்திலே ஒரு மரம், அந்த மரத்துக்கு கீழே ஒரு புதையல், மிக பெருமதியான ஒரு புதையல். ஆனால் அந்த புதையலை யாரும் நெருங்க முடியாது, திருட முடியாது. அந்த குடிசையிலே இருக்கிறார் ஒரு பெரியார். அவர் இரவு முழுக்க கண் விழித்திருப்பார், தூங்க மாட்டார். அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆனை இரவு முழுவதும் ஓதிக்கொண்டே இருப்பார். எனவே அந்த புதையலை எவரும் நெருங்க முடியாது, அதனை அபகரிக்க முடியாது. புதைல் இப்னு அய்யாத் சொல்கிறார், இந்த வேலைக்கு நான் தான் பொருத்தம், எனது சீடர்கள் அல்ல செல்ல வேண்டும், தலைவன் இருக்கிறேன், நானே செல்ல வேண்டும். நான் எப்படி அந்த புதையலை அபகரித்து வருகிறேன் என்று பாருங்கள் என்று சூளுரைத்து விட்டு புதைல் இப்னு அய்யாத் அந்த காட்டை நோக்கி செல்கிறார். நடுநிசி வேலை, குடிசை ஒன்று இருக்கிறது, பக்கத்திலே மரமும் இருக்கிறது. புதைல் இப்னு அய்யாத் அந்த குடிசையையும் மரத்தை நோக்கி நெருங்குகிறார். சொல்லப்பட்டவாறே ஒரு குப்பி விளக்கை வைத்துக் கொண்டு ஒரு பெரியார் அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆனை கல்வி குளிர கண் குளிர கண்ணீர் வடித்த நிலையில் ஓதிக்கொண்டிருக்கிறார். புதைல் இப்னு அய்யாத் அந்த மரத்தை நோக்கி நெருங்குகிற போது அங்கே ஒரு வசனத்தை, ஒரு ஆயத்தை அந்த பெரியார் ஓதிக்கொண்டிருக்கிறார். திரும்ப திரும்ப ஓதுகிறார், மீட்டி மீட்டி ஓதுகிறார். அலம் யானி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லா. அல்லாஹ்வை நினைத்து, படைத்த இறைவனை நினைத்து அஞ்சு பயந்து தனது வாழ்க்கையை மாட்டிக்கொள்கிற காலம் நேரம் ஈமான் கொண்ட மனிதர்களுக்கு இன்னும் வரவில்லையா? அல்லாஹ்வை நினைத்து பயந்து அஞ்சி நடுங்கி தனது வாழ்க்கை போக்கை மாட்டிக்கொள்கிற காலம் நேரம் ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் வரவில்லையா என்ற கருத்தை தரும் அந்த ஆயத்தை அந்த பெரியார் தன்னை மறந்த நிலையில் ஓதுகிறார். புதைல் இப்னு அய்யாதுடைய உள்ளத்திலே அந்த ஆயத் ஊடுருவுகிறது, அதிர்வை ஏற்படுத்துகிறது, தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. புதைல் இப்னு அய்யாத் புதையலை திருட வந்தவர் அந்த பெரியாருக்கு முன்னால் போய் விழுகிறார், கதறி அழுகிறார். நான் ஒரு மூமின், நான் திருந்த வேண்டும், நான் மாற வேண்டும், நான் அல்லாஹ்வின் திருப்தியை பெற வேண்டும், எனக்கு சுவன வாழ்வு கிட்ட வேண்டும். நான் மாபெரும் பாதகன், அநியாயக்காரன், கொள்ளைக்காரன், திருடன், உலகத்தில் நான் செய்யாத பாவங்கள் இல்லை. பெரியவரே, எனக்கு தௌபா இருக்கிறதா, எனக்கு மீட்சி இருக்கிறதா, அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வானா, ஏற்றுக்கொள்வானா என்று கதறுகிறார். பெரியவர் அமைதியாக, மகனே கவலைப்படாதே, அல்லாஹ்வுடைய தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கிறது. எப்படிப்பட்ட பாவியையும் அவன் ஏற்று கபூல் செய்ய தயாராக இருக்கிறான். ஆனால் ஒரு நிபந்தனை, அவ்வளவு பரீக் கிதாபுல்லா, இந்த பாதையின் சுரன் நோக்கிய பாதையின் அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கிய இந்த பாதையின் முதல் கட்டம் கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய இந்த வேத நூல். இதனை நீர் உமது கையில் சுமக்க வேண்டும். தன் கையிலே இருக்கிற குர்ஆன் பிரதியை புதைல் இப்னு அய்யாத்துக்கு கொடுக்கிறார். புதைல் இப்னு அய்யாத் அச்சத்தோடு பயத்தோடு குர்ஆனுடைய அந்த பிரதியை எடுக்கிறார். அந்த கணப்பொழுது முதலே குர்ஆனை ஓத படிக்க ஆரம்பிக்கிறார். தனது சகாக்களை தேடி செல்லவில்லை, குகைக்கு செல்லவில்லை, வீட்டை நோக்கி செல்லவில்லை, குடும்பத்தாரை நோக்கி செல்லவில்லை. புதைல் இப்னு அய்யாத் நான் திருந்த வேண்டும் என்றால்
ஒரு கையில் இந்த குர்ஆன் சுமக்கப்பட வேண்டும், மறுபக்கம் என்னை கெடுத்த பாவியாக்கிய அழித்த இந்த சூழலில் இருந்து நான் வெளியேற வேண்டும் என்ற முடிவோடு கால்நடையாக பகுதாதில் இருந்து புனித மக்கா நகரை நோக்கி குர்ஆனை ஓதியவாறு விளங்கியவாறு அதன் கருத்துக்களை உள்வாங்கியவாறு கண்ணீர் வடித்த நிலையில் குர்ஆனை திலாவத் செய்தவாறு மக்காவை நோக்கி செல்கிறார் குதைல் இப்னு அய்யாத். அற்புதமான தௌபா, இதுதான் தௌபா. திருப்பம், மிகப்பெரிய திருப்பம். ஷைத்தானிய பாதையிலிருந்து அல்லாஹ்வின் பாதைக்கு திரும்புவது என்றால் இதுதான் பொருள். தௌபா 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 என்று வாயால் சொல்கிற தௌபா அல்ல. தௌபா என்றால் திரும்புதல், மீளுதல். ஷைத்தானுடைய பாதையிலிருந்து மீள்கிறார் குதைல் இப்னு அய்யாத், அல்லாஹ்வின் பாதைக்கு திரும்புகிறார் குதைல் இப்னு அய்யாத், மக்கா நகரை நோக்கி செல்கிறார், குர்ஆனை ஓதிய வண்ணம் செல்கிறார், படித்த வண்ணம் செல்கிறார், ஹரமிலே போய் தஞ்சம் புகிறார். புகலிடமாக ஹரம் ஷரீப் அமைகிறது. அல்லாஹ்வுடைய நந்தியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு கொள்ளை கோஷ்டியின் தலைவனாக இருந்த, பாவங்களின் உறைவிடமாக இருந்த குதைல் இப்னு அய்யாத் ஒரு குர்ஆனுடைய ஆயத்தின் தாக்கத்தினால் எப்படிப்பட்ட மனிதராக மாறினார் என்றால், கொள்ளை கோஷ்டியின் தலைவர் இறுதியிலே ஹரம் ஷரீஃபுடைய இமாமாக மாறி இந்த உலகை விட்டு பிரிந்து செல்கிறார். கொள்ளை கோஷ்டியின் தலைவனை ஹரம் ஷரீஃபுடைய இமாமாக குர்ஆனுடைய ஒரு ஆயத் மாற்றுகிறது. குர்ஆனை திரும்ப திரும்ப ஓதுகிற நானும் நீங்களும், ஹத்தும் செய்கிற நானும் நீங்களும், மீட்டி மீட்டி மடக்கி மடக்கி ஓதுகிற நானும் நீங்களும் குர்ஆனுடைய எத்தனை ஆயத்துகளால் வசனங்களால் தாக்கம் பெற்றிருக்கிறோம், பாதிப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு பொருத்தமான சந்தர்ப்பம் இது என்று நான் நினைக்கிறேன். சஹாபாக்கள் மத்தியிலே இந்த குர்ஆன் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை பார்க்கிறோம். அக்ரிமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்து விட்டால் ஆள ஆரம்பித்து விடுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய பார்வை நிலை கொள்ளாமல் போய்விடும். எனவே தொடர்ந்து ஓத முடியாத நிலை அவர்களுக்கு உருவாகும். அழுகையின் காரணமாக, அதிகமான அழுகையின் காரணமாக தொடர்ந்து ஓத முடியாத நிலை அவர்களுக்கு உருவாகிவிடும். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், அந்த நாளிலே அந்த பயங்கரமான மர்மையிலே மஹ்ஷரிலே எல்லா மனிதர்களும் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் எழுந்து நிற்கின்ற போது என்ற ஆயத்தை ஓதிய போது ஆள ஆரம்பித்தார்கள், அழுதார்கள் அழுதார்கள். தொடர்ந்து அவர்களால் அல்குர்ஆனை ஓத முடியாத நிலை உருவானது. எத்தகைய உணர்ச்சி பூர்வமான ஒரு உறவு நமது சஹாபா பெருமக்களுக்கு குர்ஆனோடு இருந்தது. குர்ஆன் அந்த ஆரம்ப கால பரம்பரையிலே எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சூரத்துல் பக்ராவிலே வருகிற இறுதி பகுதியிலே வருகிற ஒரு வசனத்தை ஒரு நாள் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஓதுகிறார்கள். வயின் துபுது மாஃபி அம்புசிக்கும் அவ் துஹ்ஃபூஹு யுஹாஸிபுக்கும் பிஹில்லா, நீங்கள் உங்களது உள்ளங்களிலே எண்ணக்கூடிய எண்ணங்களை, உங்களுடைய மனங்களிலே நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்தினாலும் வெளிப்படுத்தாமல் மறைத்துக் கொண்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விசாரிப்பான். உங்களுடைய உள்ளத்திலே வரக்கூடிய கெட்ட எண்ணங்களை, பாவமான எண்ணங்களை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் சரி மறைத்தாலும் சரி அல்லாஹ் உங்களை விசாரிப்பான் என்ற பொருளை தரும் இந்த ஆயத்தை ஓதிய போது இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள், கண்ணீர் வடித்தார்கள். வடித்தவர்களாக சொன்னார்கள், இன்னஹாதா இஹ்சாஉன் ஷதீத், உண்மையிலேயே இது மிக பயங்கரமான ஒரு விசாரணை, மிக பயங்கரமான ஒரு கணக்கெடுப்பு, நான் எப்படி தப்ப போகிறேன் என்று அவர்கள் கண்ணீர் வடித்து அழுதார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். சஹாபாக்களிலே இந்த குர்ஆன் ஏற்படுத்திய தாக்கம் அற்புதமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை வைத்தும் தனது முன்மாதிரியான சுன்னாவையும் வாழ்க்கையும் வைத்தும் தான் தன்னிகரற்ற தனித்துவமான அந்த யுனிக் குர்ஆனிக் ஜெனரேஷனை இந்த உலகத்திலே உருவாக்கினார்கள். மன் அல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனன் ஃபயுதாஇஃபஹு லஹு, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்போர் யார், அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்போர் யார், அவருக்கு அல்லாஹ் அதனை பல மடங்காக்கி கொடுப்பான் என்ற வசனம் இறங்குகிறது. அபு தஹ்தா அல் அன்சாரி என்ற சஹாபி இந்த வசனத்தை கேட்கிறார். அல்லாஹ் ரசூலுடன் ஓடோடி செல்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் நம்மிடம் கடன் கேட்கிறானா என்று கேட்கிறார்.
அல்லாஹ் ரசூலும் ஆம் அப்படித்தான் என்று சொல்கிறார்கள். உங்களது கரங்களை நீட்டுங்கள் என்று சொல்கிறார் அபு தஹ்தா அல் அன்சாரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தனது பொன்னான கரத்தை நீட்டுகிறார்கள். நபி அவர்களுடைய கரங்களிலே தனது கையை வைத்து அபு தஹ்தா அல் அன்சாரி சொல்கிறார், அல்லாஹ்வின் ரசூலே, என்னுடைய ஈட்டமரத் தோப்பை இதோ என்னுடைய ரப்புக்கு நான் கடனாக கொடுத்து விட்டேன். அபு தஹ்தாவுக்கு ஒரு தோட்டம், அந்த தோட்டத்திலே 600 ஈத்த மரங்கள். அந்த தோட்டத்தில் தான் அவருடைய மனைவியும் குடும்பமும் கூட வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆயத்தை கேட்டார், தாக்கமடைந்தார், அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்தார். அல்லாஹ்வுடைய ரசூலிடம் இதனை சொல்லிவிட்டு தோட்டத்துக்கு செல்கிறார். மனைவியை கூவி அழைக்கிறார், யா உம்மு தஹ்தா, இதோ வந்துவிட்டேன் கணவரே என்று உம்மு தஹ்தா வருகிறார். அல்லாஹ் நம்மிடம் கடன் கேட்கிறான், இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். உம்மு தஹ்தா ரழியல்லாஹு அன்ஹா அந்த கணப்பொழுதே தனது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அந்த தோட்டத்திலிருந்து வெளியேறுகிறார்கள். அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்யப்பட்ட தோட்டம், அல்லாஹ்வின் கட்டளைக்கு தனது கணவர் கட்டுப்பட்டு சதக்கா செய்த தோட்டம். வெளியேறுகிற போது ஒரு அறிவிப்பிலே வருகிறது, குழந்தைகள் சில ஈத்தம் பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த தாய், அந்த சாதி பெண்மணி தனது குழந்தைகள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த ஈத்தம் பழங்களை தட்டி விடுகிறார். அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்யப்பட்ட தோட்டத்திலே ஈத்தம் பழங்களை சாப்பிடுவதற்கு எமக்கு உரிமை கிடையாது குழந்தைகளே என்று தட்டி விடுகிறார். வைப்புக்குரிய சகோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்ஆன் எத்தகைய தாக்கத்தை அந்த ஆரம்ப கால மனிதர்களே ஏற்படுத்தியது. உடனுக்குடன் இந்த குர்ஆனுக்கு எப்படி செவி சாத்தினார்கள், விடை பகர்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுதான் உண்மையான ரெஸ்பான்ஸ், குர்ஆன் பக்கமான உண்மையான ரெஸ்பான்ஸ். திரும்ப திரும்ப ஓதுவது மாத்திரமல்ல, விளங்குவது மாத்திரமல்ல, இது வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஹிஜாபுடைய ஆயத்து இறங்குகிறது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஹிஜாபுடைய ஆயத்தை கேட்டவுடன் நம் மத்தியில் இருந்த பெண்கள், நாளை ஹிஜாப் அணிவோம், நாளை மறுநாள் ஹிஜாப் அணிவோம், அடுத்த வருடம் ஹிஜாப் அணிவோம் என்று சிந்திக்கவில்லை. தாம் அணிந்திருந்த ஆடைகளை கிழித்து அந்த ஆடையினால் தங்களது தலைப்பகுதியையும் நெஞ்சு பகுதியையும் உடனடியாக மூடி மறைத்துக் கொண்டார்கள் என்று அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதுதான் குர்ஆனுடைய தாக்கம். மதுபானம் தடை செய்யப்பட்டு விட்டது என்ற ஆயத்து இறங்கிய மாத்திரத்தில் மதுப்பிரியர்களாக இருந்த சஹாபாக்கள் அந்த கணப்பொழுதே மதுபானம் குடித்துக் கொண்டிருந்தவர் கிண்ணத்தை தூக்கி எறிந்தார். வீட்டு முற்றத்திலே மதுபான சட்டியை வைத்திருந்தவர் அந்த சட்டியை புரட்டினார். மதீனா நகர வீதிகளிலே மதுபானம் ஓடியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். உடனடியாக ரெஸ்பான்ஸ். 20th century இறுதி பகுதியிலே ஒரு இஸ்லாமிய அறிஞர் பாகிஸ்தான் நாட்டிலே வாழ்ந்தார். தன்னை ஒரு நடமாடும் நூலகம், ஒரு மொபைல் லைப்ரரி என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். குர்ஆனை படித்தார், வாசித்தார், சொன்னார், குர்ஆனுக்கு முன்னால் நான் எத்தகைய ஒரு அறிவீனன் என்பதை புரிந்து கொண்டேன். மாஸ்டர் கீ, இந்த குர்ஆன் தான் அனைத்து நாலேஜுக்கும் அனைத்து அறிவுக்கும் மாஸ்டர் கீ என்று சொன்னார். அவர் குர்ஆனுக்கே தஃபீமுல் குர்ஆன் என்ற பெயரிலே ஒரு விளக்க உரையையும் தந்தார். எகிப்து நாட்டிலே வாழ்ந்தவர் சையத் குதுப் ரஹ்மஹுல்லா, ஒரு இலக்கியவாதி, அரபு மொழியில் புலமை பெற்றவர். குர்ஆனை படித்தார், ஆராய்ந்தார், தாக்கமடைந்தார். பீதிலால் குர்ஆன் என்ற தன்னுடைய அல் குர்ஆனுடைய விளக்க உரையிலே சொல்கிறார், குர்ஆனுடைய நிழலே இருந்து இந்த உலகத்தை பார்க்கிற போது மனிதர்களை நான் வெறும் குழந்தைகளாக பார்க்கிறேன், விளையாடி கொண்டிருக்கிற குழந்தைகளாக நான் பார்க்கிறேன் என்று சொன்னார் சையத் குதுப். மட்டுமோர் அல் குர்ஆனுக்கு விளக்க உரை எழுதியவர் தான் லியோபோல்ட் வெய்ஸ் அவர்கள், முகமது அசத் என்று பெயர் பெற்றவர். அல்ஹாக்கு முத்தகாசுர் என்ற சூராவை படித்தார், அதனால் தாக்கமடைந்தார், இஸ்லாத்தை தழுவினார், மூமினாக மாறினார். த மெசேஜ் ஆஃப் த குர்ஆன் என்ற பிரபலமான அல் குர்ஆன் விளக்க உரையின் சொந்தக்காரர் இவர். த ரோட் டு மெக்கா என்ற மிக பிரபலமான நூலை எழுதியவர் இந்த முகமது அசத். ஒரு யூதராக இருந்தவர் சூரத்து தக்காசுர் என்ற ஒரு சூராவினால் தாக்கமடைந்தவர்.
இந்த மனிதர் கெஸ்டீவன் என்ற பெயரிலே புகழ்பெற்ற பொப்பிசை பாடகராக இருந்தவர் யூசுப் இஸ்லாம். சூரத்து துஹா என்ற சூராவின் பொருளினால் பாதிக்கப்பட்டு தாக்கமடைந்து இஸ்லாத்தை தழுவியவர் அவர் யூசுப் இஸ்லாம். அதுக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டு நாட்களுக்கு முன்னால் அமெரிக்காவிலே ஒரு யூத குடும்பத்திலே வளர்ந்த ஒரு யுவதி, ஒரு இளம் பெண் பித்தோல் அவர்களுடைய The Meaning of the Glorious Quran என்ற அல் குரான் மொழிபெயர்ப்பை விளக்க உரையை தனது 27 வயதிலே படிக்கிறார், குரானினால் தாக்கமடைகிறார், 27 வயதிலே இஸ்லாத்தை தழுவுகிறார், பாகிஸ்தான் நாட்டுக்கு வருகிறார், இஸ்லாத்தை ஆழமாக படிக்கிறார், மேற்குலக நாகரீகம் பற்றியும் நவீனத்துவம் பற்றியும் அவற்றுடைய பாதிப்புகள் மோசமான விளைவுகள் பற்றியும் பல நூல்களை எழுதுகிறார், கட்டுரைகளை எழுதுகிறார். இரண்டு நாட்களுக்கு முன்னால் தனது 78 வயதிலே அந்த மாபெரும் இஸ்லாமிய பெண்மணி வஃபாத்தாகிறார், மரியம் ஜமீலா அவர்கள். இரண்டு நாட்களுக்கு முன்னால் பாகிஸ்தான் மண்ணிலே தனது 78 வயதிலே வஃபாத்தானார் ஒரு யூத பெண். 27 வயதிலே கட்டிலம் பருவத்திலே இஸ்லாத்தை தழுவி குர்ஆனுடைய தாக்கத்தினால் அல்லாஹ்வுடைய கலாமுடைய பாதிப்பினால் இஸ்லாத்தை ஏற்று தான் பிறந்த மண்ணை துறந்து இஸ்லாமிய பூமிக்கு வந்து இஸ்லாத்தை ஆழமாக கற்று இஸ்லாத்துக்காக வாழ்ந்து இஸ்லாத்திலே நிலைத்திருந்து மன்னித்திருக்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த பெண்மணியுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக, அவருக்கு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்கி அருள் புரிவானாக. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் குர்ஆன். மொரிஸ் புகேட் பிரபலமான ஒரு விஞ்ஞானி, ஒரு மருத்துவ மேதை, குர்ஆனையும் பைபிளையும் ஒப்பிட்டு விஞ்ஞானத்தின் ஒளியிலே பார்க்கிறார், சயின்ஸுடைய ஒளியிலே குர்ஆனையும் பைபிளையும் பார்க்கிறார். முடிவு, இஸ்லாத்தினால் ஆகர்ஷிக்கப்படுகிறார், குர்ஆனினால் கவரப்படுகிறார். த குர்ஆன், த பைபிள் அண்ட் சயின்ஸ் என்ற பிரபலமான நூலின் ஆசிரியர் தான் மொரிஸ் புகேட் அவர்கள். இஸ்லாத்தை தழுவுகிறார். இப்படி பல்லாயிரம் உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இந்த குர்ஆனினால் நானும் நீங்களும் எந்த அளவு தூரம் தாக்கம் பெற்றிருக்கிறோம்? 70 வருடங்கள், 60 வருடங்கள், 50 வருடங்கள், 40, 30, 20 வருடங்கள் என்று இந்த குர்ஆனை சுமந்திருக்கிறோம். இந்த குர்ஆன் எந்த அளவு தூரம் எங்களிலே தாக்கத்தை, பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது? பல கோடி மக்களிலே பாதிப்பை ஏற்படுத்திய, பல லட்சக்கணக்கான மக்களில் பாதிப்பை ஏற்படுத்திய, பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையிலே திருப்பத்தை ஏற்படுத்திய இந்த குர்ஆன் எமது வாழ்க்கையில், எமது குடும்பத்தோர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவு பாதிப்பை, தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு பொருத்தமான தருணம் இது என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய இம்பாக்ட், இந்த குர்ஆனுடைய எஃபெக்டிவ்னஸ் வித்தியாசமானது. ஆரம்பமாக இந்த குர்ஆனுடைய ஸ்பிரிச்சுவல் இம்பாக்ட், இதனுடைய ஆன்மீக தாக்கத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்ஹும் ஈமானா, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்துகள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும், மேலும் கூடும். தக்ஷைரு மின்ஹும் ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும், தங்களுடைய ரப்பை பயப்படுபவர்களுக்கு இந்த அல் குர்ஆனுடைய ஆயத்துகள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய தோள்களில் இருக்கிற ரோமங்கள் சிலிர்த்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு இந்த தாக்கம் இருக்கிறது. அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருக்கிற போது இரவு நேரத்திலே கடும் எதிர்ப்புக்கு மத்தியிலே, அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆனை ஓத ஆரம்பித்து விடுவார்கள். ஓதும் போது தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விடுவார்கள். இவருடைய அழுகை சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்களும் குழந்தைகளும் அங்கே சூழ்ந்து கொள்வார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுவதை அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இத்தகைய ஒரு தாக்கத்தை இந்த குர்ஆன் ஆன்மாவிலே, நமது ஆன்மீகத்திலே, ரூஹிலே, ஈமானிலே ஏற்படுத்த வல்லது. குர்ஆனை ஓதுகிற அளவுக்கு, படிக்கிற அளவுக்கு நமது ஆன்மீக நிலை, நமது ஸ்பிரிச்சுவல் நிலை ஓங்கும் என்பது மிகப்பெரிய உண்மை. அடுத்ததாக இந்த குர்ஆனுக்கு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட், ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்டிவ்னஸ், உளரீதியான ஒரு தாக்கம் இருக்கிறது.
உளவியல் நோய்களுக்கு, மனநோய்களுக்கு மாமருந்து புனித அல் குர்ஆன் அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். அல்லாஹ் ரெண்டு விஷயங்களிலே ஷிஃபா இருப்பதாக குர்ஆன்லே சொல்கிறான். ஒன்று அசல் தேனிலே ஹனி, அதிலே ஷிஃபா இருக்கிறது, நோய்க்கு நிவாரணம் இருக்குன்னு சொல்கிறான். அடுத்தது குர்ஆனிலே ஷிஃபா நிவாரணம் இருக்குன்னு சொல்கிறான். தேன் உடலியல் நோய்களுக்கு நிவாரணி, அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆன் உள நோய்களுக்கு நிவாரணி. இந்த உண்மையை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மன அழுத்தம், மன இறுக்கம், கவலைகள், டிப்ரெஷன், வாரிஸ், ஏன்சைட்டி முதலான மனோவியாதிகளுக்கு அருமருந்து அல் குர்ஆன் தான், அதனுடைய வசனங்கள் தான் என்பது இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என்று சொல்கிறார்கள். ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கை பொறுத்தவரையிலே குர்ஆனுக்கு நிகராக மற்றொன்று கிடையாது. மெடிக்கேஷனை குறைத்து மெடிடேஷனை கூட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். மருந்து சாப்பிடுவதை குறைத்து தியானம் செய்வதை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்போது மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் தியானங்களிலே பெரிய தியானம் திலாவத்துல் குர்ஆன், அஃதலு திக்ர், திக்ர்களிலே மிக உயர்ந்தது திலாவத்துல் குர்ஆன். குர்ஆனுக்கு நிகரான தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை எதுவும் கிடையாது. குர்ஆனுடைய ஆயத்துகள் அதனை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களில் மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களின் தாக்கத்தை ஏற்படுத்தும், அரபு மொழி தெரிந்தவர்களின் தாக்கத்தை ஏற்படுத்தும், அரபு மொழியை புரியாதவர்களின் தாக்கத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக குர்ஆனுடைய ஆயத்துகளின் கருத்துக்கள் புரியப்பட்டால் அதனுடைய தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு பொசிட்டிவான இம்பாக்ட், எஃபெக்டிவ்னஸ் இருக்கிறது என்பது ஆய்வுக்கூடாக இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய இம்யூன் சிஸ்டத்தை, ஒருவருடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குர்ஆன் கூட்டவல்லது என்பதும் இன்று ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கூட்டத்தார் அல்லாஹ்வுடைய கலாமை ஓதும் நோக்கோடு ஒரு பள்ளிவாசலிலே ஒன்று கூடிவிட்டால், இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வகஷியத்ஹுமுர் ரஹ்மா வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, அவர்களுக்கு சகீனத் என்ற அமைதி இறங்கும். மனிதர்களுக்கு இந்த தேவை சகீனா, பீஸ் ஆஃப் மைண்ட், ஹாப்பினஸ். குர்ஆனை ஓதுகிற போது சகீனத் இறங்கும், ரஹமத் அவர்களை சூழ்ந்து கொள்ளும், ரஹமத்துடைய மலக்குகள் அவர்களை பற்றி மிக பெருமையாக பிரஸ்தாபிப்பார்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நாம் எதிர்பார்க்கிற அந்த பீஸ் ஆஃப் மைண்ட், இதனை இலகுவாக பெற்றுக் கொள்ளலாம். கையிலே மாமருந்தான குர்ஆனை வைத்துக் கொண்டு எதன்பால் சென்று கொண்டிருக்கிறோம், எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், எதை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடியார்களே, குர்ஆன் அதனை ஏற்றுக்கொண்ட மனிதர்களிலே இவ்வளவு அற்புதமான தாக்கத்தை உலகத்திலே ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். 160 கோடி மக்கள் இந்த குர்ஆனினால் பாதிப்படைந்தவர்கள். உலகிலே இப்போது 700 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். டோட்டல் வேர்ல்ட் பாப்புலேஷன் 700 கோடி. இந்த 700 கோடி மக்களிலே குறைந்தபட்சம் 160 கோடி மக்கள் இந்த குர்ஆனின் தாக்கத்தை பெற்றவர்கள். நானும் நீங்களும் உட்பட 160 கோடி மக்கள், இன்னும் ஒரு புதிய ஒரு எஸ்டிமேஷனின் படி உலக முஸ்லிம் சனத்தொகை இந்த குர்ஆனிய மனிதர்களுடைய எண்ணிக்கை 182 கோடி. இந்த குர்ஆன் இவ்வளவு பெரிய பாதிப்பை உலகத்திலே ஏற்படுத்தியிருக்க என்று பாருங்கள். குறைந்தபட்சம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு 4 பேரிலும் ஒருவர் இந்த அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆனை ஏற்றுக்கொள்பவர், அதனால் தாக்கம் அடைபவர். அது மாத்திரமல்ல, இந்த குர்ஆனை போல உலகத்திலே அதிகமாக வாசிக்கப்படுகிற ஓதப்படுகிற மற்றொரு வேத நூல் கிடையாது. என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா, பிரபலமான பிரித்தானிய கலை களஞ்சியம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலைப்பின் கீழ் தருகிற ஒரு முக்கியமான தகவல், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட அல்லது அவர் கொண்டு வந்த அவர்களுடைய பார்வையிலே இந்த குர்ஆனை போல உலகிலே அதிகம் ஓதப்படுகிற பாராயணம் செய்யப்படுகிற ஒரு வேத நூல் கிடையாது என்ற தகவலை தந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இந்த குர்ஆன் ஓதப்படுகிறது என்று பார்க்கிறோம், எந்த அளவுக்கு இந்த குர்ஆன் மனனம் செய்யப்படுகிறது, மில்லியன் கணக்கான மனிதர்களுடைய உள்ளங்களிலே வாழுகின்ற ஒரு நூல், ஒரு வேத நூல் இருக்கும் என்றால் அது இந்த குர்ஆன் தான். நாளை இந்த பூமியில் இருக்கிற அனைத்து குர்ஆனுடைய பிரதிகளும் லா கத்தர் அல்லாஹ், நடக்காது, நடக்க முடியாது, ஆனால் எரிக்கப்பட்டது என்று வைத்துக் கொண்டாலும் அடுத்த கணப்பொழுதே இந்த குர்ஆன் வாழும். ஏனென்றால் இந்த குர்ஆன் எழுத்தில்
பாதுகாக்கப்பட்டிருப்பது போலவே மில்லியன் மில்லியன் கணக்கான மனிதர்களுடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 7 வயது சிறார்கள், வெறும் 7 வயது சிறார்கள், லட்சக்கணக்கான சிறார்கள் குர்ஆனை மன்னம் செய்திருக்கிறார்கள். இது குர்ஆனுடைய தாக்கம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் 80 வயதை தாண்டிய ஒரு மூதாட்டி 80 வயதுக்கு பிறகு அல் குர்ஆனை மனனம் செய்து ஹாபிதாவாக மாறினார். இதுவல்லவா மிரக்கில், இதுவல்லவா வொண்ட, இதுவல்லவா அற்புதம் ஆச்சரியம். ஒரு 7 வயது குழந்தை 6666 வசனங்களை ஓதுகிறது என்பது மாத்திரமல்ல, எந்த தலைப்பை சொன்னாலும் அந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களை சொல்கிறது என்றால் இது ஆச்சரியம் இல்லையா? 80 வயதை தாண்டிய ஒரு மூதாட்டி 80 வயதுக்கு பிறகு குர்ஆனை தொட்டு மனனமிடம் ஆரம்பித்து குர்ஆனை முழுமையாக மன்னம் செய்து முடிக்கிறார் என்றால் இது ஆச்சரியம் இல்லையா? நமது குழந்தைகளும் அத்தகைய சாதனைகள் படைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் எவ்வாறு வாழ்க்கையில் கடைபிடிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். உலகிலே மிக சரியாக பின்பற்றப்படுகிற ஒரு வேத நூல் இருக்கும் என்றால் ஒப்பிட்ட ரீதியில் அது அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆன் தான். இந்த குர்ஆனை உலகில் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கிற மனிதர்கள் பெருந்தொகையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னும் ஒப்பிட்ட ரீதியில் இந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். எனவே இந்த குர்ஆனுடைய தாக்கம் இருக்கிறதே, இதனுடைய இம்பாக்ட், இதனுடைய எஃபெக்டிவ்னஸ் இருக்கிறதே, அதற்கு நிகர் இல்லை, வார்த்தைகள் அதனை வர்ணிக்க முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய நடியார்களே, இந்த அற்புதமான பொக்கிஷத்தை, மாபெரும் பொக்கிஷத்தை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுன்னாவோடு சீராவோடு சேர்த்து நமக்கு தந்த அல்லாஹ்வுடைய இந்த கலாமை பேணி பாதுகாக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதனை நாம் ஓத வேண்டும். கல்பு குளிர கண் குளிர ஓத வேண்டும். இரவெல்லாம் பகலெல்லாம் ஓத வேண்டும். இதனை திருத்தமாக ஓத வேண்டும். இதனை ராகமாக ஓத வேண்டும். இதனை விளங்கி இதன் கருத்துக்களை உள்வாங்கி ஓத வேண்டும். இதனால் தாக்கம் பெற வேண்டும். இதனுடைய ஒவ்வொரு ஆயத்தினாலும் பாதிப்பு வர வேண்டும். அந்த பாதிப்பின் விளைவாக நமது வாழ்க்கையில் குர்ஆன் கடைபிடிக்கப்பட வேண்டும். அனைத்துக்கும் மேலாக இந்த உலகிலே வாழ்கிற 700 கோடி மக்களிலே 540 கோடி மக்களுக்கு இந்த குர்ஆனை, இந்த அற்புதமான வேத நூலை முழு மனித சமுதாயத்துக்கு வழிகாட்ட வந்த இந்த மாமருந்தை அறிமுகப்படுத்தும் கடப்பாடுடையவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த வகையில் அல்லாஹ்வுடையார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கலாமோடு இறுக்கமான நெருக்கமான உணர்ச்சி பூர்வமான உறவை எங்களில் ஏற்படுத்துவானாக. அதனை இரவெல்லாம் பகலெல்லாம் கல்பு குளிர கண் குளிர ஓதக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி அருள்வானாக. அதனை திருத்தமாக ஓதக்கூடிய, ராகமாக ஓதக்கூடிய மக்களாக, ஓதி ரசிக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களால், வசனங்களால், கருத்துக்களால் தாக்கம் பெற்று வாழ்க்கையிலே இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இந்த குர்ஆன் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாகவும், இந்த குர்ஆன் பால் அழைக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்தையும், நமது நாட்டையும், நமது நாட்டு மக்களையும், முஸ்லிம்களையும் அனைத்து வகையான இயற்கை அனர்த்தங்களிலிருந்தும் காப்பாற்றுவானாக. உலகிலே அண்மை கால இயற்கை அனர்த்தங்களால் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அமெரிக்காவிலாக இருக்கலாம், பிலிப்பைன்ஸிலாக இருக்கலாம், நமது நாட்டிலாக இருக்கலாம், எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள் மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மனதிலே நிம்மதியை கொடுப்பானாக, மீட்சியை கொடுப்பானாக, விடுவை கொடுப்பானாக, நல்ல தீர்வை கொடுப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கை வளமைக்கு திரும்புவதற்கு அருள் புரிவானாக. அவனது கோ பார்வையில் இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி அருள் புரிவானாக. நமது உள்ளங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்துவானாக, இல்லங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்துவானாக, நாம் வாழ்கிற சூழலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றத்தை ஏற்படுத்துவானாக. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, இயற்கை அனர்த்தங்களால் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகின்ற உணர்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய கலாமோடும் அவனுடைய நபியுடைய சுன்னாவோடும் நெருங்கி இறுக்கமாக வாழ்ந்து நல்லடியார்களாக இந்த உலகத்திலும் இருந்து நிலையான நிலையான நிரந்தரமான அந்த மறுமையிலும் மேலான சுவன வாழ்க்கையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து அருள் புரிவானாக. வ ஆகிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.